அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறோம். அங்கே தான் தப்பு பண்ணுறோம். எல்லா குழந்தையும் துருவன் தான், பிரகல்லாதன் தான், ஆண்டாள் தான், மீரா தான், கெடுக்கிறது பெரியவா தான், வேறு யாரும் இல்லை, வேறு யாருமே இல்லை. அந்த 5 வயசு குழந்தையுடைய ரோஷத்தை பக்தின்ற உள்ள திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான். இந்த காட்டாற்ற வெள்ளம் அப்படி திருப்பி விட்டு அது வேறு கடல் நோக்கி போயிடும். தப்பான வெள்ளம் பண்ணிட்டு இருக்கு. பாதையை காட்டிடணும், அது விடுந்தடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி அந்த குழந்தை வாசுதேவனை பார்க்கணும், வாசுதேவனை பார்க்கணும், வாசுதேவனை பார்க்கணும், வாசுதேவனை பார்க்கணும். அவன் அடியில் உட்காரணும், பெரிய கத்தி அடைஞ்சிடணும், நீயே சிந்தனம் பண்ணி வராது. ஆச்சரியமானது, ஆனால் வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அம்மா சொல்லியிருக்க ஆராதனையே அதோக்ஷத பாத பத்மம், ராவிலே ஒழிச்சுட்டே இருக்கு. எப்படி ஆராதனை பண்ணுறது, எந்த விதத்தில் ஆராதனை பண்ணால் சீக்கிரத்தில் பார்க்கலாம், சீக்கிரம் அடைஞ்சிடணும். சுருச்சி மாதா கேவலப்படுத்தினாலே அவளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அம்மா சொல்லிட்ட பகவானை பிடிச்சா எல்லாம் நடக்கணும்ட்டா. அர்த்தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் இருக்கணும்ட்டாலே. அடையணும் 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 அப்படியே நடந்து எதிர்ச்சையா இந்த பாகவத்துல பார்த்தனா அங்கங்க எதிர்ச்சையான ஒரு வார்த்தை தானா அந்த விடும். வால்மீகி ராமாயணத்துல 3 இடத்துல மட்டும்தான் எதிர்ச்சையா வரும். 3 இடத்துல மட்டும்தான் எதிர்ச்சையான வரும். ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த சூர்பனகையோடது, கூனியோடது, ரிஷ்யசிங்கருடையது, இது 3 தான் எதிர்ச்சையான பதம். பாகவத்துல தொட்ட இடமெல்லாம் ஒவ்வொரு ஸ்கந்தத்தையும் பார்த்தா எதிர்ச்சையா 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 எதிர்ச்சியா. பாகவதமே எதிர்ச்சியா தானே, பாகவதம் ஸ்வயமே எதிர்ச்சியா. எதிர்ச்சியான தெய்வ இச்சை, பகவத் இச்சை, பாகவதம் ஸ்வயம் பகவத் இச்சையா தானே, வரணும் இல்லையே. அந்த மாதிரி எதிர்ச்சையா நிஜமாவே வாழ்க்கையில எதேச்சியா அவரை பார்த்தோம், எதேச்சியா இவரை பார்த்தோம்னா சொல்றோம். எதிர்ச்சியா கிடைக்கிற ஒன்னே ஒண்ணு குரு ஒருத்தர் தான். நம்ம தேடாம நம்ம மேல வந்து விழறதுனாலே அது ஒண்ணுதான் எதிர்ச்சையா. மற்றதெல்லாம் பிராரத்த கர்மம் ஒண்ணு காரணம், ஆசை ஒண்ணு காரணம், ஏக்கம் ஒண்ணு காரணம், நிறைய காரணம் இருக்கு. எதிர்ச்சையா அப்படின்னா குரு வராளே. ஏன்னா மற்ற எதிர்ச்சையெல்லாம் சரீரத்துக்கு, இந்த எதிர்ச்சையா மட்டும் ஆத்மாவுக்கு. இந்த எதிர்ச்சையா வர்றதுதான் பெரிய காரியம். சுருதியுடைய பக்தி, துருவனுடைய தவிப்பு, அவ்வளவு அழகா எதிர்ச்சையா நாரத மகிழ்ச்சி வந்துட்டார். குரு வந்துட்டாரா, எதிர்க்க வரார். பகவான் அனுபவிக்கணும்னு ஒரு தீராத காதல் தவிப்பு வந்துடுத்துனா எதிர்ச்சையா வந்தே ஆகணும். இந்த கால் தானா வரும், அனுபவத்தை சொன்ன கால் தானா நடக்கும். எங்கேயோ தானே இருந்தார் சுகப்பெரும் மகிழ்ச்சி. யாராவது போய் சொன்னாலா இந்த மாதிரி பரீட்சத்துக்கு பாம்பெல்லாம் கடிச்சு கொடுத்து 7 நாள் இறக்க போறோம், அதனால நீங்க கொஞ்சம் போய் அவனுக்கு அதான் கதை சொல்லிட்டு வாங்கும். எல்லா ரிஷிகளும் கூடியிருக்காங்க. இவனுக்கு இத்தனை நடக்கிறது மாதிரி அவன் அங்கேயே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பரீட்சத்து மகாராஜா முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கேயிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவன் அழகாக அங்க போயிட்டு வந்து மனசுல துக்கம் வந்து கங்கை கரைக்கு வந்து ரொம்ப நாள் கூட உட்காரல, வந்தான். 7 நாள்ல மரணம்னு தெரிஞ்சு இவன் வந்து பிராயோபவேசம் பண்ணி முடிக்கல அவர் வந்துட்டாருன்னா இவன் இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் அங்க கிளம்பியாச்சு. குரு இவனுக்கு 7 நாள்ல மோட்சம் கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அவர் கிளம்பின உடனேதான் இவனுக்கு அந்த புத்தி வந்து பிராயோபவேசம் பண்ணி கங்கை கரையில உட்காரணும்ன்ற ஒரு தியானமே வந்தது. உடனே அத்தனை பேரும் வந்துட்டா, எத்தனையோ ரிஷிகள்லாம் வந்துட்டா. ஆனா பரிஷத்துக்கு இவா யாரும் தனக்கு வழிகாட்டமாதான் தெரிஞ்சது. அத்தனை பேரும் வழிகாட்டவாதான், சந்தேகமே இல்லை. வந்து அத்தனையோ ரிஷிகள், அத்தனை பேருக்கும் பெரிய யோக தரிசனம் இருக்கு, ஞானம் இருக்கு, ஆத்ம தத்துவம் இருக்கு, பரமாத்ம தரிசனம் இருக்கு. ஆனா இந்த பரிஷத்துக்கு வழிகாட்ட அவளுக்கு அருகதை இல்லை. எந்தெந்த ஜீவனுக்கு யார் குருவோ அதை மீறி அந்த ஜீவனுக்கு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் காதல விழும், மனசுல பதியும், ஆத்மாவில பாதிக்க. இந்த ஆத்மாவில ஒரு பாதிப்பு வரணும். இந்த ஆணி வேர் மாதிரி உள்ள இறக்கணும். ஆணிவேர் மாதிரி உள்ள இறங்குறோம்னா தகுந்த சத்குரு வந்த கடற்கரை இறங்கிடும். இந்த வேர் முளைச்சு ஓடின்னு இருக்கும். அதில் தான் அப்படி வேர் முளைக்கும். அங்கங்கே அப்படி சல்லி வேர் மாதிரி இப்படி சைட்ல சைட்ல போகும். ஒரு கிரிப்புக்கு பிடிச்சிக்கும், அவ்வளோதான். அப்படியே ஓரத்தை அப்படி பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆணிவேர் போயிடுதுன்னா அசைக்கிறதுக்கு அதாலே கூட முடியாது. அந்த மாதிரி அந்த குரு கிருப்பை நாரத மகர்ஷி வந்துட்டா என்ன ஆச்சரியம். இவர் பாட்டுக்கு வாசுதேவனை ஆராதனை பண்ணு சொல்லியாச்சு. இவன் வாசுதேவனை ஆராதனை பண்ணு ஆசைப்பட்டான், வாசுதேவன் அனுப்பிட்டான். சுகமா வந்துட்டார் நாரத மகர்ஷி, ஆச்சரியமா வந்துட்டார், அதி விசேஷமா வந்துட்டார். பயல என்னடா கோபமா போற, இப்படி முடிச்சு முடிச்சு பாக்குறது யாருன்னு இன்னொரு பய அப்படி பாக்குறது முட்டி கால்வசரம் கூட இல்லை பய. இப்படி முடிச்சு முடிச்சு பாக்குற நாரத மகர்ஷி, நானா வாசுதேவனை பார்க்க போறேன். சிரிக்கிறார் வாசுதேவனையாடே, பயல என்ன பேசுற,
பெரிய பெரிய தாடி வச்சிருந்து எலும்பும் தோடுமானு பஞ்சாக்கு நடுவு நிற்கிறவாள் கூட அந்த வாசகம் இன்னும் புரியலடா. அதெல்லாம் வேண்டாம் அவளு. அப்பா திட்டினா அம்மா திட்டினாலும் வருத்தப்படாத, ஏதான் பொம்மையை வச்சு விளையாடு சரியா போடும். குரு எப்பொழுதும் ஆரம்பத்தில் பார்த்தா நமக்கு இருக்கிற ஆசையை வேண்டாம் வேண்டாம் தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு குத்து வர விட்டுடு அப்படின்னு உடனே கோபம் வரும். இவ்வளவு ஆசையோட நான் வந்திருக்கேன், என்னை பார்த்து இப்படி சொல்றாள் அப்படின்னா சமயத்தை பார்த்தா அந்த மரத்துல ஒரு ஹார்ட் ஆடி ஒரு நடந்துடுவான். இதுதான் அந்த பந்தக்கால்லாம் போடுறான்னா நேரம் அப்படியே நடமாட்டான், பிடிச்சி நல்லா ஒரு ஹார்ட் 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 ஆடு ஆட்டிட்டு அப்புறம் நல்லா மண்ணு போடுவான். நல்லா ஆடி 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 அந்த ஆழம் இறங்கும், நல்லா பலமா பிடிச்சிக்கும். பிடிச்சிருந்த வரை யார் ஆட்டினாலும் அது ஆடா. அந்த மாதிரி குருவுடைய வார்த்தை பார்த்து நான் சமயத்துல நம்மளை படாத பாடுபடுத்தி நம்முடைய ஆசையெல்லாம் நிராசையாக்குற மாதிரி இருக்கும். நம்முடைய ஆசை மேல் மனசுல இருக்கும், அதை ஆள் மனசுல எடுத்துட்டு போகிறதுக்கு இத்தனை அத்தகாசம் பண்ண வேண்டியிருக்கு. ஆள் மனசுக்கு போகணுமே, ஆள் மனசுக்கு போனால் ஒழிய பெரியதான ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஆள் மனசுல இறங்கணும். அதனால அதெல்லாம் நடக்காதவா வயல விட்டுடும். ஆதி கோஷமத்தா அப்பா எல்லாம் ஒண்ணு சொல்ல போய் சொல்லிக்கிறேன், கவலைப்படாதவா. எனக்கு நன்னாவே தெரியும் உங்க அப்பா இருக்கு. சுரிச்சுக்கிட்ட சொல்றேன் ராவா இப்படி பாக்குறவன் சொல்லிட்டு வயல் மூக்கு வேர்க்க சத்திரியனாச்சு கோபம் சொல்றன்னு ஏறது. சத்திரிய தனது இப்படி சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் பார்த்தே ஆகணும் பகவான். எனக்கு எல்லாம் வழி இருந்தா சொல்லுங்க, வழி வழி விட்டு வழக்கம் கொடுக்கும். வழி இருந்தா சொல்லி வழி விட்டு வழக்கம் கொடுக்கும். பார்த்த இந்த அசாத்தியம், இந்த திருடம் தான் வேணும். குரு அந்த மாதிரி ஆளுதான் தேடுறாரு. இந்த பச பச நசம் நசம் இப்படி கழுவுற மீன் நழுவுற மீன் இருக்கப்படாது, விடப்படாது, அப்படி இருக்கணும். என்ன களிமண் மாதிரி இறுகிடுத்தனா என்ன கனமாகும், என்ன அடிச்ச அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். இந்த ஆத்து மணல் மாதிரி இப்படி இருக்க கூடாது, நல்ல கங்கா பிரவாகம் மாதிரி அடிச்சுட்டு போகணும். ஓட மாதிரி எங்கேயாவது தடை போட்டு அப்படியே நின்றுடக்கூடாது. எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சுட்டு போகணும் வாழ்க்கையில், எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சுட்டு போகக்கூடிய அசாத்தியமான தைரியம், அசாத்தியமான தவிப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறான். உடனே அந்த வயலை பார்த்துன்னு பார்த்துட்டு இருக்கு. என்ன சொல்ல போறான் அப்படியாடா, நிஜமா பாக்கணும். ஆமா ஆமா, அப்ப நான் சொல்றபடி கேட்பேன், நீங்க என்ன சொன்னாலும் வாசுதேவனை பார்ப்பேனா பார்ப்பேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். ரொம்ப தூரம் என்ன சொன்னாலும் கேட்கறேன். திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் பாகவதத்துல காண கிடைக்கல, நீங்க தேடுறீங்கன்னா காண கிடைக்காது. முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லி சொல்லிட்டு ஓட்டிட்டு போக வேண்டிய நிர்பந்தத்துல சுகபிரம மகர்ஷி இருந்தா. இதே துருவசந்திரன் விஷ்ணு புராணமா வேற மாதிரி இருக்கு, அங்க சப்த ரிஷிகள் வராது, நாரதரே வரதில்லை. ஆனா கதை என்னமோ ஒண்ணுதான், அந்த மந்திரமும் மாறதில்லை. ஆனா சில வசனங்கள் சில ஸ்லோகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். இதுக்கடா அப்படி ஒரே விஷயம் அப்படி மாத்தி மாத்தி சொல்ல முடியுமான்னா, யாரும் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, இல்லைன்னா பத்மநாபன் கோவில்ல ஏதான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், ஆயிரம் பேர் பார்த்திருக்கோம், ஆயிரம் பேர்கிட்ட கேளுங்க, ஒரே நிகழ்ச்சி தான் வித்தியாசமா வரும், ஒரே நிகழ்ச்சி தான், எல்லாரும் ஒரே சமயத்துல பார்த்துருக்கோம். ஆனா ஆயிரம் பேர் சொல்லும் பொழுதும் சொல்ற மெத்தடு சொல்ற வாக்கியங்கள் ஒன்னுத்த முன்னாடி சொல்லுவோம் ஒன்னுத்த பின்னாடி சொல்லுவோம், ஆனா விஷயம் ஒண்ணுதான். இதே மாதிரிதான் அல்ப விஷயத்துக்கே ஆயிரம் இது பண்ண முடியும்னா, பகவத் விஷயத்துல கோடி கோடி விஷயங்கள் சொல்லலாம். அபாபாளுடைய அனுபவம், எல்லாரும் சந்திரன் வந்து கொடுத்தா ஆனந்தமா பார்த்து அனுபவிக்கிறோம், குழந்தையும் அனுபவிக்கிறது, பெரியவாளும் அனுபவிக்கிறான். கவிஞன் பார்த்தா அவனுக்கு வேற மாதிரி தோன்றது, காதலர்கள் பார்த்தா வேற மாதிரி தோன்றது, குழந்தைகள் பார்த்தா வேற மாதிரி தோன்றது, விஞ்ஞானி பார்த்தா வேற மாதிரி தோன்றது, திருநங்கை பார்த்தா வயிறு எழுது. ஒரே சந்திரன் தானே, மனோபாவம் யத் பாவம் தத் பவதி. அந்த மாதிரி அந்த துருவ விஷயத்த அவ்வளவு இருக்கு. நான் சொன்னா கேக்குறியடா, கேக்குறேன். பயல பார்த்துட்டான், அந்த தீர்க்கம் இருக்கு, சரி விடமாட்டான். அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னு சொன்னா, என்ன தெரியாது நம்மளாம் சொன்னோம், குழந்தைக்கு என்ன தெரியும்னு கேட்கணும். நம்ம திட்டம்னா மூளையில உட்காந்து முகத்தை உருன்னு தூக்கி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் அழுது எனக்கு வேண்டாம் போ வேண்டாம்னு சொல்ல தெரியும்னா அதுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து நம்ம கிட்ட கெஞ்சா, நம்ம தான் போய் கெஞ்சணும். குழந்தை சமத்து குட்டியோன்னா அப்பா கெஞ்சனும், தாத்தா கெஞ்சனும், மாமா கெஞ்சனும், மாமி கெஞ்சனும், அதை கொடுத்துடுறான்னு கெஞ்சனும். அது சரணாகதி பண்ணாத கூட தான் அது எல்லாம் பண்ணி கப்ப கூட அதோட கெத்து விட்டு அது இறங்காது. அத்தனை கெத்துறது இருக்கு. அஞ்சு வயசு குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த அட்டகாசம் பண்ணி தன் காரியத்தை சாதிக்க தெரியும்னா, அந்த ஆத்மாவுக்கு பகவான சொல்லி கொடுத்தா அதையும் சாதிக்க அதுக்கு தெரியும். அதுக்கு ஏதாவது ஆகாரம் என்ன, குட்டி குழந்தை எடுத்துக்கோங்க, அஞ்சு வயசு குழந்தை கூட வேண்டாம், ரெண்டு நாள் பாலில் சர்க்கரை போட்டு மூணாவது நாள் பால் இல்லாம சர்க்கரை இல்லாமல் பால் கொடுக்கும், ஃபீடிங் பாட்டில் துப்பிடும் தள்ளிடும்.
அஞ்சு மாச கை குழந்தை, நம்ம முட்டி காலோசரம் கூட கிடையாது. சர்க்கரை இல்லாம பால் கொடுத்தோம்னா ஒரு தள்ளு தலை, ஒரு தள்ளு தள்ளி நாக்கு வச்சு ஒரு தள்ளு தள்ளி நம்ம என்னென்ன பண்ணாலும் இல்லாட்டி அது துப்பிடும். அஞ்சு மாச குழந்தைக்கு இவ்வளவு தெரியும்னா அது எல்லாமே தெரியும். சரீரம் சின்னதா இருக்கு அவ்வளவுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாக்குறதுக்கு என்ன தெரியும், சரீரம் சின்னதா இருக்கு, ஆத்மா பெருசா தான் இருக்கு. ஆத்மா பல கோடி ஜென்மா சவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஜென்மாவில குழந்தைன்னு ஒரு ரூபத்தை, நமக்கு குழந்தைன்ற ஒரு ரூபத்தை எடுத்து வந்திருக்கு அவ்வளவுதான். ஆத்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரே வயசுதான். ஆத்மா கொண்டு பெரிய வயசு வித்தியாசமே கிடையாது. பிராரப்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி சரீரத்துடைய மாறுபாடுகள்னால ஒருத்தருக்கு அஞ்சு, ஒன்றுக்கு ஐம்பது, ஒன்றுக்கு எழுபது, ஒன்றுக்கு எண்பது, ஒன்றுக்கு நூறு, பார்த்தோம்னா கணக்கெனமோ சரியா தான் இருக்கும். கணக்கெனும் ரொம்ப சரியா தான் இருக்கு, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது மாயில மாட்டேன். அதனால குழந்தைக்கு நன்னா தெரியும். நன்னா கவனிச்சு பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகளுக்கு அற்புதமான விஷயம் ஜோரா புரியுது. அடையர் ஸ்வயம் அனுபவத்தை பார்த்துருக்கீங்க, எத்தனை இடங்களில் சசங்கம் அனுபவம் பார்த்தா குழந்தைகள்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம். பெரிய தத்துவ விஷயம் சொல்லும்பொழுது ஸ்வயம் அனுபவத்தை கோயம்புத்தூரோட கதை சொல்லும்பொழுது முன்னாடி எல்லாம் அஞ்சு வயசு குழந்தைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ரெண்டாவது தியானம் சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க ஆத்ம தத்துவம் வாசாந்தி ஜீரணாணி யதாவிகார சோகத்துக்கு ரெண்டு மணி நேரம் எல்லாம் கேட்டது குழந்தைகள் பின்றா பெரியவா கூட அங்கங்கேயே பாக்குறா. அஞ்சு வயசு குழந்தைகள், எட்டு வயசு குழந்தைகள், பத்து வயசு குழந்தைகள் ஜம்முன்னு உட்காந்து கேட்கறது சொல்லி முடிச்சு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இதுக்கு என்னதான் புரிஞ்சதுன்னு ஒரு குட்டி குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன். மூணாவது நாலாவது படிச்சிருந்தா பெரிய விஷயம். எனக்கு என்னடி புரிஞ்சதுன்னு அந்த குழந்தை, என்னடி இசை குழந்தை, நான் அழியாத ஆத்மா, சரீரம் அழியக்கூடியது, பகவான் சாஸ்வதமான, அது யாருக்காக அழ வேண்டாம், யார்கிட்டையும் மனசு கட்டிக்க வேண்டாம், பகவான் நாம சொன்னா சௌக்கிய மனசுட்டு அது போயிடுது. அது தைரியமா போயிடுது, அதிர்ச்சி நான் உட்காந்துட்டு இருந்தேன். அது சாதாரணமா சொல்லி சாதாரணமா போயிடுது. சொன்னா நான் அதிர்ச்சியில் உட்காந்து ரெண்டு மணி நேரம் கீழே சொன்ன கூட அதிர்ச்சி இல்லை, ஆத்ம சொன்ன கூட பெரிய அதிர்ச்சியோ ஒரு ஆச்சரியமே இல்லை. இந்த அஞ்சு வயசு குழந்தை புரிஞ்சுன்றதை கேட்டு மனசுல ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அப்பொழுதுதான் புரிஞ்சு. ஆனா குருஜி அம்மா சொல்லுவா எப்பொழுதுமே குழந்தைகள்லாம் வருது என்ன புரியும் தெரியும், அம்மா சொல்லுவா அது ஆத்மா, ஆத்மாவுக்கு புரியும் சரீரத்துக்கு புரியாதுன்னு. அம்மா ஆத்மாவுக்கு புரியும் சரீரத்துக்கு புரியாது, அதுக்கு புரிஞ்சதா இல்லையா ஒரு ஸ்தித்தியில தெரியும்னு. அம்மா புரிஞ்சுதா இல்லையா சத்தியமா தெரியும், சந்தேகமே வேண்டாம், நன்னா வாங்கி வச்சுக்கோ அந்த குழந்தை. அதனால குருமார்கள்லாம் பாக்குறோம், நாரத மகிழ்ச்சி பார்த்தார் இந்த வயல ஆச்சரியமா, அத்தனை தைரியமா இந்த வய சொல்லெடுத்து நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். அந்த திருடம் குதினா குதிக்கணும், பரசுராமன் மாதிரி இருக்கணும், வெட்டுனோட வெட்டிடணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் கேட்கலாம், வெட்டுன்னு சொல்லி முடிக்கணும், வெட்டி முடிச்சிடணும். குருவிடத்தை அப்படி இருக்கணும், மற்ற நாடு தான் ஜாக்கிரதையா இருக்கும். என்ன சொல்ல யோசனை பண்ணி யோசனை பண்ணி செய்யணும், அப்படியே செய்யப்படாது. ஆனா குருவத்தை அவர் மற்ற எல்லாருமே அப்படி இருக்கும், மற்ற எல்லாரும் யார் வச்சும் சரி 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 கேட்டு போயிட்டு இருக்கும். ஆமா சாமி கொண்டு எங்க ஆமா சாமி போனோமோ அங்கதான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம், அங்கதான் ஆயிரத்தெட்டு குதர்க்கங்களா வரும். குருவிடத்தை அந்த அசாத்தியமான மனோதைரியம் மனோதிடம் இவர் என்னை சேர்ந்தவர். ஆனா அந்த பாவம் வரமாட்டேங்கிறது ஏன்னு கேட்டா, கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் மன்னனும் தம்பியும் பந்துவும் நண்பனும் நமக்கு பழக்கமான சரீரத்துக்கு சுகம் தரார், குரு பழகாத ஆத்மாவுக்கு சுகம் தரார். இது பிரத்யக்ஷமா தெரியறது, அது பிரத்யக்ஷம் தெரியறது இல்லை, அதுதான் காரணம். பிரத்யக்ஷத்து ஒரு விஷயம் தெரியறதுனா உடனே டக்கு டக்குனு முடிச்சுக்கணும். யாராவது ட்ரெயின்ல மூணாவது சீட் வேலை கொஞ்சம் இடம் கொடுத்து உட்காருங்க அப்படின்னா, ஆஹா என் சரீரத்துக்கு உட்காந்து இடம் கொடுத்தா காதல் வந்துடுறது மறக்கவே முடியாது. அன்னைக்கு ரொம்ப முடியாம இருந்தேன், எப்ப இருபது நிமிஷம் நடந்திருக்கும். அன்னைக்கு ரொம்ப முடியாம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், ஒருத்தர் எழுந்து உட்காந்து இடம் கொடுத்தார் அப்பாடான் இருந்து மறக்கவே முடியல. ஏன்னா சரீரத்துக்கு ஒரு சமத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டான். ஆனா குருவுடைய விஷயம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா சரீரத்தை கடந்ததான ஆத்மாவுக்கு விசிராந்தி கொடுக்கிறது. இங்க ஆத்மானாலே என்னன்னு புரியல, அப்புறம் தான் அதுக்கு அதோட விசிராந்திக்கு போகிறது. அதனால குரு விஷயம் ஆரம்பத்துல புரியறது இல்லை, பின்னாடி புரியறது. இது ஆரம்பத்துல புரிஞ்சா மாதிரி இருக்கு, அப்புறமா தான் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி அத்தனை விசேஷமா இந்த குழந்தை இடத்தை சொன்னார் நாரத மகரிஷி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நல்ல ஆச்சரியமான விஷயம், நல்லா கவனிச்சு பாருங்க. இதே நாரத மகரிஷி வியாசர் எனக்கு மனசு ஆத்மசாந்தி இல்லைன்னா உட்காந்து ஜபம் பண்ணுன்னு சொல்லல. அவரும் நாரத மகரிஷி வியாசருக்கும் குரு, துருவனுக்கும் குரு. ஆனா வியாசருக்கு சொன்னார் பாகவதம் எழுதுன்னு. அவர் உட்காந்து நீ ஜபம் பண்ணு, நீ ஜபம் ரொம்ப குறைச்சலா பண்ணிருக்க, உன்னுடைய ஜபம் பத்தல, உன்னுடைய தியானம் பத்தலாம் சொல்லவே இல்லை, நீ பாகவதம் எழுதுன்னு. குரு எப்படின்னா யானையா இருக்கிறவாளுக்கு யானை சாப்பாடு போடுவா, பூனையா இருக்கிறவாளுக்கு பூனை சாப்பாடு போடுவா. இந்த பூனை பார்த்து எனக்கு கம்மியா சாப்பாடு போடுறதாலே அப்படின்னு நினைச்சதுன்னா
இதுதான் ஏமாந்துருக்கும். யானை சாப்பாடு பூனை கொடுத்த ஜீரணம் ஆகாது, ஓடி போயிடும். அதோட ஆதாரம் நம்ம சாப்பிட்ற ஆசையை விட்டு போயிடும். யானைக்கு பூனை சாப்பாடை கொடுத்தா பத்தாது. குருவுடைய ரகசியம் அது. இந்த 5 வயசு குழந்தைங்க சொல்ற ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஆச்சரியம். அதே நாரத மகரிஷி வால்மீகி ராமா சொல்றாருன்னுட்டான். ராமா வரலையே பராமரம் சொல்லு பரவாயில்லன்னுட்டான். எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் சொல்ல வேண்டியதுதானே. இல்லாடி உனக்கு எது பிடிக்கும் அது சொல்லுன்னு சொல்லலை, நன்னா கவனிச்சு பார்க்கணும். நீங்க பல பேர் பண்ற தப்பு என்ன, எனக்கு இது பிடிக்கும் அதுதான் ஜெபிப்பேன்னு அட்டகாசம் பண்ணி உட்காந்து இருக்கும். எந்த இடத்துலையும் பாகவதத்திலயோ ராமாயணத்திலேயோ உனக்கு எந்த மந்திரம் பிடிக்கும் அதை நீ சொல்லிட்டு சொல்லவே இல்லை. நாரத மகரிஷியா இருக்கட்டும், வால்மீகியா இருக்கட்டும், வியாசரா இருக்கட்டும், சுகபிரம மகரிஷியா இருக்கட்டும், பரீட்சித் மகாராஜ் உனக்கு என்ன பிடிக்கும் கேட்க, பரீட்சித் மகாராஜ் கேட்ட எனக்கு எதுனாலும் அதை சொல்லுங்கோ, அதன் பிறகு சொல்லிட்டு வந்தேன். நமக்கு எது பிடிக்கும்ன்றத விட நம்ம ஆத்மாவுக்கு எது தேவை. உடம்பு சரியில்லாத குழந்தை ஐஸ்கிரீம் தான் கேட்கும், பிடிக்கும் ஜோரா. ஆனா ஐஸ்கிரீம் கொடுத்தா அதுக்கு உடம்பு கொத்துக்காது, அதுக்கு கஞ்சிதான் கொடுக்கணும். அதுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். சத்குரு அதைத்தான் கொடுக்கற. நமக்கு எது பிடிக்கும் அதை பண்ணிக்கோன்னா ஒரு ஸ்திதி வரைக்கும் அது வேலை பண்ணும். அதுக்கு தாண்டி போகணுமே, அதை தாண்டி போகணுமே. அந்த இடம் சரியா தெரியணுமே. குழந்தை அப்பா அம்மாலாம் ஊருக்கு போறான்னா, குழந்தை அந்த ஊருக்கு போறோம் பாம்பேனா, எனக்கு அந்த ஊர் பிடிக்காது, ஹைதராபாத் போலாம் போக முடியுமா? அப்பா அம்மா எங்க முடியும் அங்கே தானே போனோம். அந்த மாதிரி குருவுக்கு தெரியும் நம்ம எங்க போனா நமக்கு ஹிதம் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லடா குழந்தை, தாராக தியானம் சொல்லித்தர. பரமாத்மாவுடைய ரூப வர்ணன எத்தனையோ போய் பார்த்தோம்னா பாகவத்துக்கு தத்துவம் தத்துவம் விதவிதமா வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தத்துவம் கொடுக்க முடியும்? நாரத மகர்ஷி பிரத்யக்ஷமா சொல்றாரு, துருவா பகவானுடைய ரூப லாவண்யம் இது. சங்க சக்கர கதாபத்மம்லாம் வச்சுட்டு இருப்பான், நீலமேக ஷியாமலனா இருப்பான், பீதாம்பரதாரியா இருப்பான். 5 வயசு குழந்தைக்கு என்ன தத்துவத்தை அவர் சொல்லுவார், அதுக்கு என்ன புரியும்? ரூப லாவண்யத்தை சொன்னா இதை தியானம் பண்ணு, ஓம் நம பகவதே வாசுதேவாய் விடாம சொல்லா மேலே சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயாச்சு. மதுவனத்துக்கு போ, கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் தபஸ் பண்ணவர் பூமி. அதனால கிருஷ்ணன் ஓடி ஓடி வந்தான். அம்பரீஷன் ஒரு பக்கம் தபசு, துருவன் ஒரு பக்கம் தபசு, இத்தனை பேர் தபசு. அதுக்கப்புறமா நந்தகோபர் யசோத கோபி எல்லாம் தபசு பண்ணி அந்த இடத்துல பரிபூர்ணமா கிருஷ்ணன் தேவைன்ற ஒரு ஸ்திதியில பிரபு ஓடி வந்துட்டான். பிரபு ஓடி வந்துட்டான், தானா வந்தே ஆகணமா, அந்த மாதிரி போடா பயிரேன்னு சொல்லிட்டான். தைரியமா போயாச்சு. அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, அங்க போ, அங்க சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ஜாகிரதையாரு, பாம்பு வந்தா மருத்துவமனை உட்காந்து அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஒண்ணு சொல்லு, காப்பாது சொல்லி அவர் போயிட்டார். நான் திரும்ப இப்ப வருவேன், அப்ப வருவேன், எனக்கு சொல்ல ஒண்ணுமே சொல்லல சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயாச்சு. ராஜாவை பார்த்தா ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு பச்சாதாவெல்லாம் பட்டான். கவலையே படாத, உன் பிள்ளை கீர்த்தியோட வருவான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயாச்சு. சிலிதி பாட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா. குழந்தை போனான் மதுவனம், ஆனந்தமா ஜலமெல்லாம் சாப்பிட்டான். நாரத மகர்ஷி தியானம் பண்ணான், குருவே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு வழி காட்டுங்க. இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்துடைய பலம் நீங்கள் தான் சொன்னீங்க. இந்த மந்திரத்துக்கு என்ன பலம்னு யாரும் சொல்லலை, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க. இந்த சப்தத்தை விடாமல் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன ரூபத்தை தியானம் பண்ணுறேன், இது என் மனசில் சித்திக்கிறதுக்கும் நிறைய நாமஜம் வரத்துக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு தியானம் பண்ணுங்க. அதற்கு அவன் பழக்கம் இல்லை, அவனுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த துருவன் ஆராய்ச்சியும் பண்ணலை. நாரத மகர்ஷி பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கேயோ அங்கே ரிஷிகளை பார்த்துட்டு, எத்தனையோ போகிற வழி எத்தனையோ ரிஷிகளை பார்த்துருக்கலாம். கையில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் சொன்னார் ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொன்னார். சொல்லலாமா? நான் சொல்லலாமா? அவர் சொல்லிட்டு போயிட்டா என்னமோ மேலே சித்தர்கள்லாம் தெரியுமான்னு இப்படி ரூபமெல்லாம் சொன்னார், ரூப லாவணியம்லாம் சொன்னார், இதை நம்பலாமா? நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் ஓட்டு வாங்கி இங்கே போயிருந்தாங்க, தோத்து போயிருப்போம். யாரையும் பார்க்கல, ஏகாக்கிர சிந்தனை. இவரை நம்புறேன் சரியா. குரு எப்படி நினைக்கணும்னா, ஒரு புருஷன் தாழி கட்டிட்டான்னா எல்லாத்தையும் விட்டு அவன் தான் நம்பிட்டு போறாளே அந்த மாதிரி. இன்னும் சரியா சொல்லணும்னா, வைத்தியன் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா அவன் சொல்ற தேதிக்கு அவன் சொல்ற பணத்தை அவன் சொல்ற ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு அவன் சொல்ற படுக்கையில படுத்துட்டவுடனே இன்னைக்கு உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பான், காதல சாப்பிடப்படாது, 8 மணிக்கு ஆபரேஷனா சரின்னு தேமையின் கிடக்க அவன் அனஸ்தீஷியா கொடுத்து நல்லா ஆபரேஷன் முடிச்சுட்டான்னு சொல்றான். வச்ச பிறகு நம்ம வழி வந்த பிறகு தான் தெரியும். அவன் பண்ணும் பொழுது கூட நமக்கு என்னன்னு தெரியாது, எவ்வளவு தூரம் அவனை நம்பான். வாழால் அடுத்து சுடியும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளன் போலி. அந்த வைத்தியம் நல்லதான் கேரண்டி கிடையாது. சரீரத்துக்கு இவ்வளவு தூரம் ஒருத்தரை நம்ப முடியும்னா ஆத்மாவுக்கு நம்புறது என்ன கஷ்டம் இருக்கு? சரீரம் கூட ஏமாத்தும், ஆத்மா ஏமாத்த.
ஆத்மா கூட இருக்க பரமாத்மா அதை ஏமாற விடாது. ஆத்மா கூட பரமாத்மா இருக்கானே, ஆத்மா தனியாக இருக்கு அப்படின்னா ஏமாந்து போன வாய்ப்புகள் கூட பரமாத்மா பக்ஷி பார்த்துட்டு தானே இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், சமயத்துல சொல்லவும் செய்யறான், இது தப்பு இது சரி இது நல்லது இது கெட்டது இது உன்னுடையது இது உன்னுடையது இல்ல. மானுக்கு சொல்லி தரானே நீ புல்லுதான் சாப்பிடணும்னு, அது என்னைக்கா மாமிசம் சாப்பிட ஆசைப்படுறதா மான் குட்டி? சத்தியமா கிடையாது. இந்த சிங்கம் எல்லாம் என்ன அடிச்சு சாப்பிடுறது, நான் நாளிலேருந்து சிங்கத்தை அடிச்சு சாப்பிடறேன் மானிங்க கிளம்புறதா இல்லையே, அதுக்கு புல்லுதான் ஆகணும் என்ன தெரியறது, அதுக்கு யார் விரோதின்னு அதுக்கு தெரியறது, ஓடுறது அம்மா பார்த்து ஓடுறது இல்லையே, சிங்கத்தை பார்த்தா ஓடுறது. அப்படி அந்த மானுக்கும் மிருகத்துக்கும் பட்சிக்கும் என் தாவரங்களை பார்ப்போமே, எங்கேயாவது நம்ம ஐயா சஞ்சயிடுக்கே ஒரு செடி நட்டுருக்கும் நேர போய் முட்டும், ஓ இங்க முட்டுறதுன்னு அப்படி ஒரு வள வளைஞ்சு அப்படி ஒரு திரும்ப திரும்பி அங்கேயே வளர்ந்துட்டு போவோம். ஒரு ஸ்தாபகத்துக்கு இவ்வளவு அழகா பகவான் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா மனுஷால் சொல்லி கொடுக்குறான், அதெல்லாம் கேட்கறது இது கேட்க மாட்டேங்கிறது அவ்வளவுதான், இது கேட்கற உடனே ஒண்ணு தூங்குறது மட்டும்தான், வேற எதையும் உடனே கேட்கறதே கிடையாது. அந்த மாதிரி அந்த தைரியம் அந்த குழந்த ஆனந்தமா நின்னான், அவன் பாட்டுக்கு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம பகவதே வா நாரதர் ரசம் இரு வேற ஒன்னும் சொல்லலை, நன்னா கவனிச்சு பார்க்கணும். துருவ சரித்திரம் அத்தனை கோடி விஷயங்கள் நிஜமா சொன்னா அது மட்டுமே சொல்லிட்டு போகலாம், ஒரு வாரத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு, வேற ஒண்ணுமே சொல்லல. குழி நாமஜபம் பண்ணு இதையே சொல்லிட்டு சொல்லணும், இன்ன சாப்பிடணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு படுத்துக்கணும், இப்படி உட்காரு ஒன்னும் சொல்லல. நீ பாட்டுக்கு தியானம் பண்ணு, இந்த ரூபத்தை தியானம் பண்ணு, இந்த நாமத்தை விடாம சொல்லு, நீ ஒரு புஷ்பம் பறிக்கணும், டெய்லி மாலை போடணும், ஒண்ணுமே சொல்ல நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதாவது இதெல்லாம் தப்பு நடத்தமும் கிடையாது. நாரத மகர்ஷி அந்த குழந்தைக்கு எங்க கோவில் கிடையாது, மூர்த்தி கிடையாது, அவன் ஹிருதயத்துக்குள்ள அந்த மூர்த்தி கொண்டு வச்சிட்டார். இதுதான் குருவுடைய ரகசியம். அப்பா அம்மா எல்லாம் வெளியில் இருக்கிறத காட்டி கொடுக்குறா, குரு நமக்குள்ளேயே இருக்கும்படியா நம்ம பகவானை காட்டி கொடுக்குறா, நம்மள பகவானை காட்டி கொடுக்கல, நமக்குள்ள இருக்கிற பகவானை காட்டி கொடுக்குறா. அந்த குழந்தை அவ்வளவு அழகா தியானம் பண்ணா, சகம்மா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவ, எல்லாத்தையும் மறந்தான், அத்தனை சப்தத்தையும் மறந்தான். லோகத்தை பார்த்தோம்னா நம்ம மனசு போகிறதுன்னு எப்படி போகிறதுன்னா, அவ பேசின சப்தங்கள் மனசுக்குள்ள வாங்கி வச்சுட்டு இருக்கும் டேப் ரிகார்டர் மாதிரி, அதுதான் கொடுமையே, அதுதான் பயங்கரமான கொடுமை. அவ என்ன டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்றோம், அவ திட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம உள்ளுக்குள்ள நல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு 50,000 கோடி தடவை ரீமைண்ட் பண்ணி கேட்டு இருக்கும், 50,000 கோடி தடவை மறக்கவே மாட்டேங்கிறது. இங்க ஒரு ஸ்லோகம் 5 வாட்டி வாசிட்டு 50,000 வாரம் வாசிச்சாலும் மண்டல ஏற மாட்டேங்கிறது, ஏன்னா இங்க ரெக்கார்ட் ஆக மாட்டேங்கிறது. ஒரு நாள் பாகத்தை கூட திட்டலாம் மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகணும்னு தெரியல, அது கொஞ்ச நாள் மாதிரி இருக்கதான் தடவி கொடுக்காம ரெக்கார்ட் ஆகவே மாட்டேங்க. அவ சொன்ன பாவம் நல்லா கவனிச்சு பாருங்க, யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அவ முகபாவம் அந்த எக்ஸ்பிரஷனு அவ சொன்ன விதம் அந்த டோனு அந்த வார்த்தைகள் கரெக்டா பதிஞ்சிருக்கு, 1 இன்ச் கூடுதலா குறையல, ஏன்னா அவ்வளவு தூரம் அவ மேல ஒரு ஈடுபாடு, அந்த ஈடுபாடு பாகவதத்துல இருக்கும்படியான ஸ்துதிகள் சொல்ற வாரத்துல இல்ல இருக்கு, அந்த அளவுக்கு இவெல்லாம் திட்ட போது ஹதயத்துக்குள்ள வாங்கி வச்சு ராத்திரி படும் தனியா உட்காந்து எழுதிருக்கு, இப்படி திட்டாளே கண்ணை மூடி நம்ம முகத்தெல்லாம் அவசியமே இல்லை. அழகாக அதிரூப சௌந்தரியமான பத்மநாபன் ஜம்முன்னு இருக்கான், அந்த ரூபத்தை தியானம் பண்ணாலாவது பிரயோஜனம் உண்டு. இது ஏற்கனவே துக்கம், இந்த துக்கத்தை வேற வாங்கி வச்சுண்டு, இது குப்பை நன்னாள் குப்பை நன்னாள் இது நாத்தம் அடிக்கிறதா அப்பப்ப எடுத்துட்டு பாக்குறது, இந்த படம் அழுகி போயிடுது வீசி அடிச்சு அப்பப்ப எடுத்து அழுகி போயிடுது நாடுறது, திருப்பி ஓடத்தை வச்சுட்டு திருப்பி எடுத்து அழுகி போயிடுது நாடுறது, திருப்பி வைக்கிறது திருப்பி அழுகி போயிடுது நாடுறது, இதே தான் எவ்வளவு தர முடியுமோ பார்த்துட்டோம். வாழ்க்கையே சுகமா இல்லை, இது யார் பார்க்க சொன்னா, இது யார் வச்சுக்க சொன்னா, மனசு குப்பை தொட்டி இல்ல, குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கேன் சரியா சொல்றேன், நல்லா கவனிச்சு பார்த்தாலும் உங்க மனசு நல்லா பார்த்தேன்னா குப்பைக்கு நடுவில் அங்கங்க ஏதோ நல்லது இருக்கு, நல்லது நடுவில் குப்பை இல்லை, குப்பைக்கு நடுவில் அசிங்கத்துக்கு நடுவில் அங்கங்க ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அந்த ஒரு நல்லதுக்கு குரு கிருபை பண்றான், அந்த ஒரு நல்லது அங்கங்க ஓரத்தில் எட்டி பார்க்கறதே அதுக்கு அத்தனை கிருபை. ஏன்னா குரு எல்லாம் கோழி மாதிரி, இந்த கோழி பார்த்தா குப்பையத்தான் கிளம்பும், நீ என்னதான் நல்லது வைங்கள அது குப்பையை கடற்கவே அதுல என்ன நல்லது இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து அனுபவிக்கும். அந்த மாதிரி சத்குருமார்கள் மகாத்மாக்கள் எல்லாம் நம்ம இடத்துல ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அந்த நல்லதை வெள்ளை எடுத்து அதை கொண்டு இந்த குப்பையை நம்மளை விட்டே கிளீன் பண்றோம், அவன் கிளீன் பண்றது இல்லை, நம்மளை விட்டு அச்சோ இந்த குப்பை முதல் நமக்கு புரிய வச்சு அதன் பிறகு திரும்ப இந்த துருவன் அப்படி நாம ஜோரா பண்றான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாரத மகர்ஷி சொன்னால் அந்த ரூபம் வேற எதையும் சிந்தனை பண்ணல, எனக்கு இந்த ரூபம் பிடிக்கல, எனக்கு என்னமோ ராமரூபத்துல மனசு மயங்கிறது,
கிருஷ்ண ரூபத்துல மனசு மயங்க மாட்டேங்கிறது அப்படிலாம் இல்ல. அவர் சொன்ன ரூபம், அவர் சொன்ன மந்திரம், இதுக்கு மேல துருவனுக்கு ரெண்டாவது சிந்தனை இல்ல. நல்லா எப்படி தியானம் பண்ணணும்னா, ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணிக்க போறா, ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணிக்க போறா, பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சுன்னா இதே கற்பனையிலேயே ஓடிட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் கதை வேறு. அது வரைக்கும் பார்த்தோம்னா 1008 கற்பனை, 1008 சிந்தனை, விதவிதமான கனவுகள் இதுலயே ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் யாரை பார்த்தோம் இல்லை, நான் பார்த்துருக்க பொண்ணு நன்னா தான் இருக்கேன், எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள பண்ணாம நன்னா தான் இருக்கேன். ஒரு கம்பேர் பண்ணி இதுதான் பிராதானியமா இருக்கும். பல விஷயங்கள்ல பகவானை கம்பேர் பண்ணி கூட பார்க்கறது இல்லை. ஓரத்தை வச்சிருக்கோம், காத்தால எழுந்து ஒரு கற்பூர அடுத்த காட்டு கண்ணத்தை ஒரு போடு போட்டுண்டு, அதாவது இனிமேல் மறந்துடுவேன்றதா கண்ணத்தை போட்டுக்கணும் தெரியுது. தப்பு பண்ணுற கணந்து போட இனிமேல் மறந்து, இப்ப ஞாபகம் வச்சுருக்கு, அப்புறம் மறந்து போயிடுற மாதிரி தான் போட்டுக்கிறோம். ஹாஸ்யமா சொல்ல சத்தியத்தை சொல்லிட்டு இருக்க, அவ்வளவு அப்புறம் மறந்து போயாச்சு. பல விஷயங்கள் பகவான்ற ஒருத்தனை கம்பேர் பண்ணி கூட பாக்குறது இல்லை வாழ்க்கையில. வாழ்க்கையில பகவான்ற ஒருத்தனை உதாரணமா வச்சுட்டு இப்படி பக்கத்துல வச்சுனா இதுக்கு அதுக்கு என்ன அதுக்கு இதுக்கு என்ன தங்கத்தோட உடத்தி உடத்தி பார்க்கணும். பகவான உடத்தி கூட பாக்குறது கிடையாது. அது ஓரத்து அப்படி யாரும் இருக்கு பரப்பிருக்குமா அனுபவிக்கணும். இந்த குழந்தை நின்ன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய